அமைச்சரவை அந்தஸ்து உள்ள மற்றும் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்களுக்கான விடயப்பரப்புகளும் அவர்களின் கீழ் வரும் அரசு நிறுவனங்களும் நேற்று முன்தினம் அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டன. இது தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்கட்சியில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த வர்த்தமானிக்கு அமைய சில அமைச்சு பொறுப்புகளுக்கு அதற்கான விடயங்கள் உள்ளெடுக்கப்படாமை சுட்டிக்காட்டத்தக்கது. புத்த சாசன மற்றும் வடமேல் அபிவிருத்தி அமைச்சு இதில் குறிப்பிடக்கூடியோர் அமைச்சாகும். புத்த சாசன அமைச்சுக்கான மூன்று நிறுவனங்கள் காணப்படுகின்ற போதிலும் வடமேல் அபிவிருத்திக்கான எந்த ஒரு நிறுவனமும் அந்த அமைச்சு பதவியை வகிக்கும் காமினி ஜா விக்ரம பெரிராவின் கீழ் கொண்டு வரப்படவில்லை. நிதி கிடைக்கின்றது, இது பகிரங்க விடயம், சட்டத்தினால் இவை முன்னெடுக்கப்படவில்லை. இதேவேளை ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் மற்றும் இதுவரை காலம் போக்குவரத்து அமைச்சின் கீழ் இருந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை தொடர்பில் வர்த்தமானியில் குறிப்பிடப்படவில்லை. எமது அமைச்சின் கீழ் இதுவரை இது கொண்டு வரப்படவில்லை, வர்த்தமானியில் அறிவிக்கப்படவில்லை. விரைவில் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அவ்வாறில்லாவிட்டால் பிரதமரும் ஜனாதிபதியும் இதற்கான வேலை திட்டத்தை உருவாக்குவர். ஜனாதிபதி தற்போது வெளிநாட்டில் உள்ளார். இன்று மாலை வந்ததன் பின்னர் கலந்துரையாடி பிரதமர் விடயப்பரப்புகளை வழங்குவது தொடர்பில் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பார். தற்போது எமது போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் கீழ் 10 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. கடந்த 51 நாட்களில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் போக்குவரத்து அமைச்சின் கீழ் காணப்பட்டது. அதனை தவிர ஏனைய அனைத்தும் எமது அமைச்சின் கீழ் காணப்படுகின்றன. நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலும் நாட்டின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய அமைச்சுகள் தொடர்பிலும் பொறுப்புகளை வழங்க வேண்டாம் என பல்வேறு தரப்பினர் ஜனாதிபதிக்கு பாரிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். நாட்டை நேசிப்பவர்கள் நாட்டை காப்பாற்றுவதற்குள்ள இறுதி சந்தர்ப்பமாக தமது அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஜனாதிபதி நாடு திரும்பியதும் ஏற்படும் நிலைமையுடன் தீர்மானங்களை எடுக்க நேரிடும். கிடைத்துள்ள அமைச்சு பதவி மற்றும் விடயப்பரப்புகள் தொடர்பில் அவ்வாறான கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் நிலையில் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் சிலர் அதிருப்தி அடைந்துள்ளமை அவர்களின் கருத்துக்களின் ஊடாக புலனாகின்றது. நாம் ஐக்கிய தேசிய கட்சியில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது இன்று நேற்று முதல் அல்ல. அரசியலுக்கு வந்து அழிந்து போன சொத்துக்களை மீள உழைப்பவன் நானும் அல்ல. எனினும் இதுவரை காலம் இருந்த கட்சியினர் மற்றும் ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்காக நான் ஒரு விடயத்தை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. நாம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். மக்களுக்காக செயற்படுவதற்கு அமைச்சு பதவி நிச்சயம் அவசியமாகும். ஜனாதிபதி மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இணைந்து நாட்டிற்கு பாரிய முன்னுதாரணத்தை வழங்கினர். 30 அமைச்சர்களுடன் செயற்பட முடியும் என்ற முன்னுதாரணமே அது. அவர்களுடன் இணைந்து செயற்பட்டவர்களுக்காக அந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முயற்சித்தால் அந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்தி ஒரு வருடத்திற்கேனும் செயற்பட்டு காட்டும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார். எனக்கு அமைச்சரவை அந்த சொல்ல அமைச்சு ஒன்றும், அதே போல திரு அரவிந்தகுமார் அவர்களுக்கு பிரதி அமைச்சர் ஒன்றும் தருவதாக ஒத்துக்கொண்டார். ஆனால் இப்பொழுது இந்த ரெண்டுமே இழுபறியின் நிலையில் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு அமைச்சரவையிலே 30 அங்கத்தவர்கள் தான் இருக்கலாம் என்ற காரணத்தை சொல்லி கேபினெட் அந்தஸ்து அல்லாத அமைச்சு ஒன்று தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அரவிந்தகுமார் அவர்களுக்கு பிரதி அமைச்சர் இன்னும் கொடுப்பதற்கான உத்தியோகபூர்வமான எந்த விதமான அறிவித்தலும் இல்லாததன் காரணமாக மனசஞ்சலத்திலே இருக்கின்றோம். எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்து அதை இல்ல தேசிய பட்டியலில் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கான வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாம் வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஆகவே கவலை அடைகின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கூறும் வகையில் தேசிய பட்டியலில் தெரிவாகி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்கள் யார்? திலக் மாரப்பன, மாலிக் சமர விக்ரம. அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 30 விட அதிகரித்தால் மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் எதிர்க்கட்சி தலைவருடன் இணைந்து உயர் நீதிமன்றத்தை நிச்சயம் நாடுவோம்.